கட்டசாலைக்குல ஒரு புளிய மரம் இருக்கு. அந்த புளிய மரத்துக்கு அடியில் உட்காந்துதான் சாப்பிட்டு பேசிட்டு இருக்கோம், நானும் நம்முடைய நண்பர் குமரஞ்சி அவர்களும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா பாய் இருக்கு, மதியானம் வர தயிர் சாதம், ஊறுகாய், ஆத்தங்காய் ஊறுகாய் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் வத்தல் சாப்பிட்டோம். அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னென்னா அந்த உப்பில் தொட்டு புளுங்காய் சாப்பிட்டோம் இல்லையா, அது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அப்பப்போ இங்கே கிராமங்களுக்கு தான் கிராமத்தோட வாழ்க்கை, பெரும்பாலும் சிட்டிக்குள்ளேயே இருந்துவிட்டு இந்த வில்லேஜுக்கு வந்தோடனே ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா அந்த தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப கொடுத்து வச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புளிய மரத்து அடியில் தூக்கம், செம்ம தூக்கம், ஆல்ரெடி ஒரு தூக்கம் முடிஞ்சாச்சு, இது ரெண்டாவது தூக்கம். இன்னைக்கு ஃபுல் ரெஸ்ட்டு, டேக்கு ரெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இந்த லாக்டவுன் டயத்தில் நமக்கு கடவுள் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான், புளிய மரத்துக்கு அடியில் தூங்கு அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்குதோ எங்கே தொடங்குதுன்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் எங்கே முடியுதுங்கிறது முடிக்கணுங்கிறது யாருக்கும் தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும். ஸோ இது மாதிரி ஒரு வாழ்க்கையை உங்க கூட ஷேர் பண்ணிக்கல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து நிறையா விஷயங்கள் நம்மளும் பார்த்துட்டே தான் இருக்கலாம். ரொம்ப அருமையான ஊர், இங்கே இருக்கிற மக்களாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாருமே நல்லா கலகலன்னு பேசுகிறாங்க, எந்த சங்கட்டம் கூச்சம் இல்லாமல் உரிமையாக பழகக்கூடியவங்க. ஸோ வேறு லெவலுங்க லைஃப் ஸ்டைல். இவங்களுக்கு வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ சின்ன சின்ன வேலைக்கு தான் போயிட்டுருக்காங்க, பட் வாழ்க்கை முறை வாழ்வியல்னு பார்த்தீங்கன்னா இவங்கள மாதிரி ஒரு வாழ்வியல் வந்து நம்ம வாழ்கிறோமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா பக்கத்துலேயே ஆறு இருக்குது, தேவைப்படும் போது மீன் பிடிச்சிக்கிறாங்க, நண்டு பிடிக்கிறாங்க, அதுவே சமைச்சு சாப்பிடுறாங்க. வேறு இந்த கோழி வேணும்னா கோழி அவங்களே வளர்த்துட்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பார்த்தீங்களா, அதாவது இயற்கை விவசாயம் முடிஞ்ச அளவுக்கு அவங்க பண்ணுறாங்க, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களை உணவுப் பொருளாக மாற்றிக்கிறாங்க. ஒரு மலை, பல மலைகள் சூழ்ந்த ஒரு பகுதி தான் இந்த கட்டசாலை. ஸோ ஆண்டவன் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அதை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு இன்னமும் ஒரு நன்றி எக்ஸ்ட்ராவே ஆண்டவனுக்கு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஓகே.